எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெண்டு நாளில் நாலு பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அது என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் நம்மளை திட்டும்போது அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு ஒரு சின்ன குட்டி கதை பதிலாக இருக்குது. நான் உங்கள் சித்து பிரவீன், வெல்கம் டு ஸ்டில் தில். புத்தர் ஒரு முறை வழிப்போக்கனா ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது களைப்புக்காக ஒரு மரத்துக்கீழே சாஞ்சிருக்காரு. புத்தரை பார்த்த மக்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வரிசையாக நின்றுருக்காங்க. ஆனால் புத்தரை பிடிக்காத ஒருத்தர் அங்கே போயிட்டு புத்தரை பார்த்துட்டு ரொம்பவே தரக்குறைவாக கேவலமாக அசிங்கசிங்கமாக திட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் புத்தர் அது கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்காமல் சாதாரணமாக சிரிச்சிட்டு இருந்திருக்காரு ஒரு ஸ்மைலோடு. அந்த திட்டிகிட்டு இருக்க மனுஷன் கேட்குறான், ஏன்ப்பா நான் உன்னை தான் திட்டுறேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் புத்தர் அதுக்கு பதில் என்ன சொன்னார்னா, தம்பி உனக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு தராரு, அந்த கிஃப்டை வேணான்னு சொல்லி நீ திருப்பி கொடுத்தா அந்த கிஃப்ட்டு யாருக்கு சொந்தன்றார். உடனே இவனுக்கு புரிஞ்சு புத்தர் காலில் விழுந்துட்டான். நான் உடனே நம்ம புத்தர்னு சொல்ல வரல, நாம் அந்தளவுக்கு நல்லவங்களும் இல்லை. ஆனால் புத்தர் சொல்ல விஷயத்த நம்ம கவனித்து பார்த்தோம்னா, இந்த தேவையில்லாமல் திட்டுறவங்க கிட்டேருந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேணும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கிஃப்ட்ஸ் கொடுத்து அதை நம்ம வாங்காமல் விட்டால் அது அவங்களுக்கு தான் சொந்தம்னு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.